தீபாவளியின் அன்பான வணக்கங்கள். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரணக்கல்லி, ஒரு அருமையான மருத்துவ குணம் மிகுந்த ஒரு மூலிகை செடி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது இப்போ இந்த வீடியோவில் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த செடி ரணக்கல்லி. இது வந்து ஒரு கள்ளி வகையை சேர்ந்த ஒரு செடி தான். இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி எதுவும் தேவையில்லை. ஒரு ட்ரையான ஏரியாவில் கூட இது வந்துடும். ரொம்ப பெரிய பராமரிப்புலாம் இதுக்கு தேவையே கிடையாது. ஒரு தொட்டியில் வச்சாலே வந்துடும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது நாங்கள் இப்போ தான் வாங்கி வச்சு ஒரு 2 மாதம் தான் ஆகுது. இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து இந்த இலையை கிள்ளி வச்சோம்னாலே அப்படி முளைச்சி வந்துடும். இந்த செடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் இருக்கும், ஒரு வைலட் கலரில் இருக்கும். இந்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு வைலட் கலரில் அந்த தண்டு பார்த்தீங்கன்னா வைலட் கலரில் இருக்கும். இலை வந்து அஸ் யூஷுவல் இருக்கும். இந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும், ஒரு கட் இருக்கும். இதுதான் அந்த செடியோட லீஃப். அதோட லீஃப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது லைட்டாக அந்த பர்பிள் கலர் அதில் தெரியும். இதுதான் அந்த செடி, ரணக்கல்லி செடி. இதை பார்த்தீங்கன்னா குட்டி செடி தான், பட் கீழே எவ்வளோ ஒரு பிரான்ச் வந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிரான்ச் வந்துருக்கு. ஸோ இந்த செடியில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், அடுத்து இது வந்து ஒரு இலை கீழே இருக்குது. இந்த இலையை வந்து நாங்கள் லேஸாக அதில் மண்ணில் படுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு 10 டேஸில் பார்த்திங்கன்னா இது வேர் விட்டு அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கோம். பட் இது நாங்கள் வந்து செடி வாங்கி தான் வச்சது. ஒரு அருமையான செடி. இதோட மருத்துவ குணத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன். இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிட்னி ஸ்டோன் தான். அது வந்தால் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், எல்லாமே இருக்கு, ஓகே. பட் அந்த மாதிரி கிட்னி ஸ்டோனுக்கு மூலிகை செடியில் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த செடி தான். இந்த செடியோட இந்த இலையை வந்து நம்ம கொஞ்சம் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த கிட்னி ஸ்டோன் வந்து கரைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி சாப்பிடணும்னா, காலையில் எம்டி ஸ்டமக்கில் இந்த இலையை வந்து கிள்ளி 2 இலை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இந்த இலைக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீர்ச்சத்து மிகுந்த ஒரு இலையாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம அந்த கத்தாழை இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு வளவளப்போட ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு வாட்ரியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக உள்ளே வந்து ஒரு நம்ம சாப்பிடும்போது வந்து ஒரு வளவளப்பான ஒரு திரவம் உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த கிட்னி ஸ்டோன் குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் இதையே வந்து வளர்த்து பக்கத்தில் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் இப்போ தான் இதை வச்சு வளர்த்துட்டு வரோம். ஸோ பயனுள்ள இந்த செடி வந்து வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி. ஸோ எங்கேயாவது நர்சரியில் கிடச்சா நீங்கள் இதை வாங்கி வீட்டில் அந்த மாதிரி வச்சு வளர்த்துட்டு வாங்க. தேவைப்படும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள அருமையான ஒரு செடியை பற்றின இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.